வணக்கம். இன்று நாம் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை பற்றி படிக்க உள்ளோம். இம்மாதம் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8 முடிய ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. அதையொட்டி இன்று நாம் ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி படிக்கலாம். ஒலிம்பிக் போட்டிகளை பண்டைய ஒலிம்பிக், தற்கால ஒலிம்பிக் என வகைப்படுத்தலாம். பண்டைய ஒலிம்பிக் ஆனது கிமு 776 ஒலிம்பியாவில் நடைபெற்றது. கிமு 776 கிரேக்க நாட்டில் ஒலிம்பியாவில் நடைபெற்றது. முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற்றன என்றால் கிரேக்க நாட்டில் ஒலிம்பியாவில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் ஒலிம்பிக் போட்டிகள் என்பது ஒலிம்பிக் விழா என்பது கிரேக்க கடவுளுக்கான விழாவாகவே கொண்டாடப்பட்டது. கிரேக்க கடவுளான ஜிஎஸ் கடவுளுக்காக எடுக்கப்படும் விழாவே இந்த ஒலிம்பிக் விழா. தொடர்ந்து கிமு 726 முதல் தொடர்ச்சியாக எல்லா ஆண்டுகளும் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்றன. 5 நாட்கள் மட்டுமே இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். கிரேக்க மக்கள் மட்டுமே இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க முடியும். தொடர்ந்து ஒலிம்பியாவில் மட்டுமே நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். தனி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. தனி போட்டிகள் எனும்போது ஓட்டம், லாங் ஜம்ப், கை ஜம்ப் போன்ற தனி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. ஆண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலிவ் இலையிலான கிரீடம் சூட்டப்பட்டது. வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலிவ் இலையிலான கிரீடமானது தரையில் சூட்டப்பட்டது. இதுதான் பண்டைய ஒலிம்பிக்கின் கதை. இப்படி அமையும் போது கிபி 394ஆம் ஆண்டு இந்த பண்டைய ஒலிம்பிக் தடை செய்யப்பட்டது. கிபி 394ஆம் ஆண்டு பண்டைய ஒலிம்பிக்கானது தடை செய்யப்பட்டது. ரோம் நாட்டு மன்னன் தியோடோசியஸ் என்பவனால் மத பிரச்சனைகளுக்காக பண்டைய ஒலிம்பிக்கானது தடை செய்யப்பட்டது. தியோடோசியஸ் என்பவனால் தடை செய்யப்பட்டது. தொடர்ந்து 1500 ஆண்டுகளானது இந்த தடையானது நீடித்தது. தொடர்ந்து 1500 ஆண்டுகள் இந்த தடையானது நீடித்தது. அடுத்ததாக யுத்தங்கள் நடைபெற்ற போது பண்டைய ஒலிம்பிக்கானது நடைபெறவில்லை. யுத்தங்கள் நடைபெற்ற போது பண்டைய ஒலிம்பிக்கானது நடைபெறவில்லை. தொடர்ந்து தக்கார ஒலிம்பிக் எப்போது முதல் நடைபெற்றன என்றால் தக்கார ஒலிம்பிக்கானது கிபி 1896 முதல் நடைபெறுகின்றன. 1896ஆம் ஆண்டு கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதன்ஸில் முதல் தக்கார ஒலிம்பிக்கானது நடைபெற்றது. தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தக்கால ஒலிம்பிக்கானது இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன. மொத்தம் 14 நாட்கள் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மொத்தம் 6 பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பிரைஸ் என்னவென்றால் தங்கப்பதக்கம், செகண்ட் பிரைஸ் வெள்ளிப்பதக்கம், தேர்ட் பிரைஸ் வெண்கலப் பதக்கம். 4, 5, 6 பிரைசஸ் என்னவென்றால் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. யுத்தங்கள் நடைபெற்ற போது பண்டைய ஒலிம்பிக் நடைபெறவில்லை என கிடைத்தும் அதே போன்றுதான் தக்கார ஒலிம்பிக்கும் முதல் உலகப்போர் நடைபெற்ற 1916ஆம் ஆண்டும் இரண்டாம் உலகப்போர் நடைபெற்ற 1940 to 1944ஆம் ஆண்டுகளிலும் நடைபெறவில்லை. 1928ஆம் ஆண்டு முதல் பெண்களும் ஒலிம்பிக் போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டனர். 4 ஆண்டுகளுக்கு முறை தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். மொத்தம் 14 நாட்கள் இந்த ஒலிம்பிக் போட்டிகளானது நடைபெறும். 14 நாட்கள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும். ஒலிம்பிக் போட்டியின் முதல் நாள் நிகழ்ச்சியாக அணிவகுப்பு, ஒலிம்பிக் கொடியேற்றுதல், ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்போதும் நாம் பார்க்கலாம் அல்லவா, ஸ்போர்ட்ஸ் டேக்களில் மட்டுமன்றி ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் போன்ற விளையாட்டு விழாக்களில் முதல் நாள் நிகழ்ச்சியாக அல்லது முதல் நிகழ்ச்சியாக அணிவகுப்பு, ஒலிம்பிக் கொடியேற்றுதல், ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை நாம் பார்க்கலாம். ஒலிம்பிக் கொடி என்பது
வெண்மை பட்டு நிற துணியாலானது இவ்வாறு ஐந்து வளையங்கள் ஐந்து வண்ணங்களில் ப்ளூ கிரீன் ரெட் எல்லோ பிளாக் ஆகிய ஐந்து வண்ணங்களில் வரையப்பட்டிருக்கும். ஒலிம்பிக் போட்டியின் மோட்டோ என்பது என்னவென்றால் ஒலிம்பிக் போட்டியின் குறிக்கோள் என்னவென்றால் விவேக வளவக வலிமை பெறுக. இதுதான் ஒலிம்பிக் போட்டியின் மோட்டோ என்பது. ஒலிம்பிக்கின் தந்தை எனப்படுபவர் அதாவது ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பல சட்டத்திட்டங்களை வகுத்து ஒலிம்பிக் கமிட்டி அமைத்து ஒலிம்பிக் போட்டிகளை முன்னின்று நடத்தியதால் ஒலிம்பிக் தந்தை என அழைக்கப்படுகின்றார் பிஆர்டி குபர்டி. ஒலிம்பிக்கின் தந்தை பிஆர்டி குபர்டி. ஒலிம்பிக்கின் தாயகம் கிரேக்க நாடு அல்லவா? ஒலிம்பிக்கின் தாயகம் என்பது கிரேக்க நாடு. ஒலிம்பிக்கின் தாயகம் ஒலிம்பிக் தோன்றிய நாடு. ஒலிம்பிக் நடைபெற்ற ஒலிம்பிக்கை துவக்கி வைத்த நாடு தாயகம் எனப்படுவது ஒலிம்பிக்கின் கலப்படம் எனப்படுவது கிரேக்க நாடு. அடுத்ததாக ஒலிம்பிக் கொடி வெண்மை பட்டினத துணியாலானது படித்து வரவா? இதுதான் பண்டைய ஒலிம்பிக் மற்றும் தற்கால ஒலிம்பிக் பற்றி செல்ல வேண்டிய விஷயங்கள். இந்த ஒலிம்பிக் பற்றி செல்லும்போது கடந்த ஒலிம்பிக்கானது 2016 ஆம் ஆண்டில் பிரேசிலில் நடைபெற்றது. கடந்த ஒலிம்பிக் 2016 ஆம் ஆண்டு பிரேசிலில் நடைபெற்றது. தொடர்ந்து 4 ஆண்டுகள் கடந்து இப்போது கடந்த ஆண்டில் நடைபெற வேண்டிய ஒலிம்பிக்கானது இப்போது ஜப்பானின் தலைநகரா டோக்கியோவில் நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் இப்போது நடைபெற உள்ளன. இதனால் கோவிட் 19 நிமித்தம் கடந்த ஆண்டு நடைபெறவில்லை. ஆகவே இப்போது இந்த ஆண்டு நடைபெறுகின்றன. ஓகே, இவ்வளவுதான் ஒலிம்பிக்கின் கதை. இப்போ ஃபர்ஸ்ட் பண்டைய ஒலிம்பிக் கிபியா கிமுவா கிமு 776 முதல் ஒலிம்பிக் நடைபெற்றது அல்லவா? ஒலிம்பியாவில் தான் ஒலிம்பிக் தோன்றியது அல்லவா? கிரேக்க நாட்டில் ஒலிம்பியாவில் தோன்றியது. தொடர்ந்து பண்டைய ஒலிம்பிக் முழுவதுமே ஒலிம்பியாவில் தான் நடைபெற்றன. ஆண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். இந்த போட்டிகள் எதனால் நடைபெற்ற முக்கிய வயசு என்னவென்றால் கிரேக்க கடவுளுக்கான ஜிஎஸ் கிரேக்க கடவுளான ஜிஎஸ் கடவுளுக்காக எடுக்கப்படும் விழாதான் இந்த ஒலிம்பிக் போட்டிகள். இந்த போட்டிகளில் தனி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. கிரேக்க மக்கள் மட்டுமே கிரேக்க நாட்டு மக்கள் ஆண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும். தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்றன. எல்லா ஆண்டுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றன. ஆனால் யுத்தங்களின் போது நடைபெறவில்லை. பண்டைய ஒலிம்பிக் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலிவ் இடையிலான கிரீடமானது சூட்டப்பட்டது. தனி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்றன. ஒலிம்பியாவில் மட்டுமே நடைபெற்றன. கிபி 394 ஆம் ஆண்டு ரோம் நாட்டு மன்னன் தியோடோசியஸ் என்பவனால் ஒலிம்பிக் போட்டிகள் பண்டைய ஒலிம்பிக் போட்டிகள் தடை செய்யப்பட்டன. தொடர்ந்து 1050 ஆண்டுகளானது தடை நீடித்தது. தற்கால ஒலிம்பிக்கானது கிபி 1896 ஆம் ஆண்டில் கிரேக்க நாட்டின் தலைநகரம் ஏதென்ஸில் நடைபெற்றது முதல் ஒலிம்பிக். தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன. மொத்தம் 14 நாட்கள் நடைபெறும் தற்கால ஒலிம்பிக். ஆனால் பண்டைய ஒலிம்பிக் 5 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் நிகழ்ச்சியாக அணிவகுப்பு ஒலிம்பிக் கொடியேற்றல் ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒலிம்பிக் கொடி என்பது 5 வண்ணங்களாக வளையங்களை உடையது அல்லவா? ப்ளூ கிரீன் ரெட் எல்லோ பிளாக். ஒலிம்பிக் மோட்டோ அல்லது ஒலிம்பிக்கின் குறிக்கோள் என்னவென்றால் கிரேக வளக வலிமை பெறுக. முதல் உலகப் போர் நடைபெற்ற 1916 ஆம் ஆண்டும் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற 1940 முதல் 1944 ஆம் ஆண்டுகளும் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவில்லை. 1928 ஆம் ஆண்டு முதல் பெண்களும் ஒலிம்பிக் போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டனர். மொத்தம் 6 பரிசுகள். முதல் பதக்கம் தங்க பதக்கம், செகண்ட் பிரைஸ் வெள்ளி பதக்கம், தேர்ட் பிரைஸ் வெண்கல பதக்கம், 4, 5, 6 பிரைசஸ் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இப்போது ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 8 முடிய 32வது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஒலிம்பிக் பிரேசிலில் 2016 ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த ஒலிம்பிக்கில் தற்போது நடைபெறும் ஒலிம்பிக்கில் 5 தமிழர்கள் தடகள போட்டியிலும் 7 தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழ் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் பாய்மரப்பாட போட்டி வாழ்வீச்சண்டை வாழ்வீச்சு அல்லது வாழ்ச்சண்டை மற்றும் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்கின்றன. இவர்கள் இந்த
தமிழர்கள் முதல் பதக்கம் என்றால் முதல் பதக்கமான தங்க பதக்கம் என்றால் 3 கோடியும் வெள்ளி பதக்கம் என்றால் 2 கோடியும் வெண்கல பதக்கம் என்றால் 1 கோடியும் தமிழகம் பெருமிச்சால் வழங்கவுள்ளார் மட்டுமின்றி இவர்களுடைய செலவுகளுக்கான உதவித்தொகைகள் ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன இவர்களின் வெற்றிக்காக நாமும் வாழ்த்துவோம் இறைவனை வேண்டுவோம் தமிழர்கள் தங்கங்கள் வெல்லட்டும் என வாழ்த்துவோம் ஜூலை 31ஆம் தேதி இந்த தடகள போட்டிகள் தமிழர்கள் விளையாடும் தமிழ் தடகள போட்டிகள் நடைபெறுகின்றன நாமும் தொலைக்காட்சிகளில் கண்டுகளிப்போம் இவர்களின் வெற்றிக்காக வாழ்த்துவோம் நன்றி.